सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवि नारायणि नमोऽस्तु ते। वेल् मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷியர். ராசிபலன் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம அற்புதமான ஒரு ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், விஎஸ்எம் ப்ரோக்ராம் ஒருத்தர் வந்து சொன்னார், சார் எனக்கு 73 வயசாச்சு, என் லைஃப்பில் வந்து தினம் தினம் வகுப்பில் ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து கழிஞ்சுன்னு இருக்கிறத நான் வந்து பார்க்க முடியாது. இன்ஃபர்மேட்டிவ், அதாவது லைஃப்பில் எல்லாமே ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன். அந்த எனக்கு வந்து ஒரு 23 வயசில் இந்த கிளாஸ் கிடச்சிருக்காதா அப்படிங்கிற ஒரு ஆசை தான் சார். 50 வருஷம் கழித்து கிடச்சிருக்கே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துருக்கு. நான் சொன்னேன், இப்போ கிடச்ச இந்த விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொன்னேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நிறையா விஷயங்கள் வந்து நிறையா பேர் சொல்லும்பொழுது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது. 2 days அஸ்ட்ராலஜி கிளாஸ்லேயும் நிறையா பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறவா 7397394829 7358403584025 நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை ரொம்ப அழகாக தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கி உண்டான ஆன்மீக டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நான் வந்து வீட்டில் வந்து எப்போவுமே லக்ஷ்மி கடாக்ஷம் நிறைஞ்சிருக்கணும், வீட்டில் வந்து மற்றவாளுடைய திருஷ்டி எனக்கு தாக்காமல் இருக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டு வாசலில் எப்போவும் நின்று துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி, அதாவது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. ஓம் துர்காய நமஹ, ஓம் மகாலட்சுமி நமக, ஓம் சரஸ்வதியே நமக, இப்படி டெய்லி கார்த்தால் வீட்டு வாசல் நின்று ஒரு கற்பூரம் காண்பித்து இப்படி வணங்கிக்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், இதை நீங்கள் செய்து பாருங்கள். ஏன்னா உங்கள் வீடு உங்கள் இறைவன் கொடுத்த ஒரு பெரிய கோயில் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இதை நீங்கள் செய்து பாருங்கள், மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ள சில விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 30/12/2021 ஸ்ரீபிலர் வருஷம், மார்கழி மாதம், 15 திருநாள், வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம். இன்றைய திதி ஏகாதசி, காலை 9:52 வரை, பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி, அஸ்வினி, மீனம், மேஷம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சொன்னேன், 9:40 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி சர்வ ஏகாதசி இருக்குது. ஸோ இந்த சர்வ ஏகாதசி கார்த்தால வரைக்கும் இருந்துட்டுருக்கு. என்றைக்குமே ஏகாதசி முடிஞ்சு துவாதசி, இந்த ரெண்டும் சேரும்போது ரொம்ப விசேஷம். மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷம். லக்ஷ்மி நாராயண பூஜை பண்ணி பாருங்கள், ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி வியாழக்கிழமை விசாக நட்சத்திரம் வருது, ஏன்னா குருவுடைய நட்சத்திரம் வியாழக்கிழமை வருது ரொம்ப நல்லது. மேனேஜ்மெண்ட்டில் இருந்துட்டுருக்கவா, சூப்பர்வைசராக இருந்துட்டுருக்கிறவா, ஒரு கம்பெனியில் இன்சார்ஜாக இருந்துட்டுருக்கிறவங்க, ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருந்துட்டுருக்கிறவங்க, அதாவது எந்த நிலையிலும் எனக்கு கீழே ஒரு 5 வேலை செய்கிறா, நான் வந்து இதை நிர்வாகம் பார்த்துட்டு. அதுமாதிரி கோயிலில் வந்து திருப்பணி செஞ்சுட்டுருக்கோம், கோயில் அதிகாரத்துவத்தில் இருந்துட்டுருக்கிறவங்க, கோயில் அர்ச்சகராக இருந்துட்டுருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்துருக்கோம், உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கோயில் கட்டின்னு இருக்கிறவங்க, மலைக்கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி கோயிலுக்கு கீழே நான் வந்து ஸ்டால் வச்சுட்டுருக்கேன்னு சொல்கிறவங்க, கோயிலுக்கு கீழே ஹோட்டல் லாட்ஜு கோயில் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். சார் நீங்கள் சொல்கிறது உண்மை, ஆனால் இந்த தொழில் தான் நான் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறவா, நீ குரு பகவானுக்கு போய் 2 விளக்கு ஏற்றி பாருங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும், அந்த ப்ராப்ளத்துலேருந்து சால்வ் ஆகும். இன்றைக்கி உண்டான நட்சத்திர ரகசியங்களை உங்களுக்கு சொல்லிட்டேன். நீ நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, எப்பவுமே பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ஒரு சிந்தனை, அந்த முடிவு எடுத்துட்டுனா மாற்றவே கூடாது, அந்த மாற்றிக்கலாம். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பிறரை பாதிக்கும் பொழுது அதை மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து அதுக்குண்டான விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பேச்சும் எண்ணமும் செயலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா எல்லாத்துக்கிட்டேயும் மதிப்பு மரியாதை நமக்கு கிடைக்கும். இந்த மூணும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மதிப்பு மரியாதை மாறும். என்றைக்குமே ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்கலையேன்னு சொல்கிறத விட ரெஸ்பெக்டை வந்து நம்ம வாங்கிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதுதான் ரொம்ப முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி கவனம் தேவை, பேச்சுலேயும் செயல்லையும். அதே சமயத்தில் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. படிக்கக்கூடிய விஷயத்தில் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒவ்வொன்றா பார்த்து கற்றுப்பீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களை, யதார்த்த பகை. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பேசும்பொழுதும் செயல்படும் போதும் கவனம் என்பது தேவைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நட்சத்திர ரீதியாக அனுகூல்யம் உண்டு, வேலைவாய்ப்பு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மறைமுக எதிரிகள் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருப்பாங்க.
திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை அவங்களுடைய டைம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தொழில் பண்ணிக்கிறது நல்லது. பணத்தை கொடுத்து சாதிக்கணுங்கிறத விட நம்ம அன்பால் சாதிக்கணுங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதேமாதிரி பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம், கவனம் தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களை யதார்த்த தடைகள் இருக்கும். ஒரு காரியத்தை பண்ணும்போது 100 விதமான தடைகள் வரும், அதை தாண்டி ஜெயிப்பீங்க. சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். மாற்றங்களை பற்றி சிந்திப்பீங்க. வீடு, இடம், வேலை, தொழில் இது போன்ற நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் இவ அப்படி சொல்லிட்டா, இவ அப்படி சொல்லிட்டான்னு சில பிரச்சனைகள் இருக்கிறோ, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் ஓடலைன்னு வருத்தப்பட்டவர்களுக்கு வியாபாரம் ஓடும், பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திடீர் வரவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமணம் போன்ற நிச்சயதார்த்தம் போன்ற சர்வ விஷயங்களும் காரியம் கைகூடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வ அங்காள பரமேஸ்வரர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இன்றைய தினத்திலிருந்து. ரொம்ப நாளாக தடைப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. குழந்தைகளுடைய ஒவ்வொரு எதிர்காலத்துக்கும் ரொம்ப விஷயமாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி விளையாட்டுத் துறையில் இருந்துருக்க, கிரிக்கெட் சம்மந்தமாக, ஃபுட்பால் சம்மந்தமாக, வாலிபால் சம்மந்தமாக, கோ சம்மந்தமாக, கபடி சம்மந்தமாக இருந்துருக்கிறவா நிறைய இதில் கலந்து கொண்டு பெயர் புகழ் அந்தஸ்து அரசாங்கத்துடைய நன்மதிப்பை பெறுவீங்க. ரொம்ப நாளாக படிப்பு ரீசர்ச் எஜுகேஷனில் இருந்துருவா, சயின்டிஸ்ட்டாக இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிற பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் இன்னொரு பக்கம் இருந்துருக்கும். அலைச்சல்கள் ஜாஸ்தி இருந்துருக்கும். என்னடாப்பா இப்படி அலைச்சல் இருக்கேன்னு யோசிப்பேன், பின்னாடி உங்களுக்கு நன்மதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சில விஷயங்கள் கடந்ததுக்கப்புறம் யோசிப்பில், ஆஹா இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். தூர பிரயாணம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பயம் ஒரு பக்கம் இருந்துருக்கும், ஒரு பக்கம் நல்ல தைரியம் இருக்கும். தைரியத்தை நோக்கி உங்களுடைய பயணம் இருந்தால் வெற்றி கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான நாளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி நேரிலே பெருமையான நாள். நிறையா விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். நட்சத்திர ரீதியாக சாதகங்கள் உண்டு. அதே சமயத்தில் கோபித்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்தமாக பேசுவதில் பிறருக்கு தப்பாக புரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பிறருக்கு உபதேசம், பிறருக்கு நம்ம எடுத்து சொல்கிற அளவுக்கு இருந்துட்டு திருப்பியும் நம்மளும் அந்த தப்பை பண்ணுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தில் கவனம் தேவை. பிரயாணத்தின் பொழுது மனதில் ஏதேனும் பொருட்கள் விடக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம பேசுவோம், நம்ம பேச பேச இவ எப்போ பார்த்தாலும் ஒரே விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. புதுசாக எதாவது கற்றுண்டு பேசுக, புதுசாக எதாவது கற்றுண்டு நம்ம வந்து பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் சொத்து விவகாரங்கள், அதே சமயத்தில் எழுத்துப்பூர்வமாக ஒரு விஷயத்தை தெரிவிக்கும்போது கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, ஆதாயம் இல்லாத எந்த காரியத்தையும் பண்ண மாட்டீங்க. நிறையா விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக பண்ணிப்பீங்க. அதே சமயத்தில் வெற்றியாக நடக்கும். ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்த பிரச்சனைகள், அதே மாதிரி பெயர், படி, சுமை இதெல்லாம் மாறி போய் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வ காரியத்தில் பூர்ணமாக நம்பிக்கை இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு அது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இருக்கும். விசா நட்சத்திரத்தில் இருக்கிற மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் எண்ணிய காரியங்கள் நீங்கள் நினச்ச உடனே அந்த காரியங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். யாராவது ஏதாவது சொன்னால் சின்ன சின்ன பிரச்சனை கொஞ்ச நேரம் இருக்கும், மறந்துடுங்க, மாறிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, சாதனை படைக்கக்கூடிய அற்புதமான நாள். எண்ணிய காரியங்கள் லாபகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாத உழைப்பு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து யோசித்து செயல்படுவீங்க. நிச்சயம் அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளை பார்த்தா குழந்தை மாதிரி, பெரியவங்களை பார்த்தா பெரியவங்க மாதிரி, அதே சமயத்தில் ஒரு அலுவலகத்துக்கு போனால் அதுக்கு தகுந்த மாதிரி மாறுவீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான் சொல்லலாம். டீச்சராக இருந்துருக்கவா, ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருந்துருக்கிறவங்க, லெக்சராக இருந்துருக்க, ப்ரொஃபஸராக இருந்துருக்கிறவா, கெஸ்ட் லெக்சராக இருந்த அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக, பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறவருக்கு நிச்சயம் அந்த காரியம் அனுகூல்யமாகும். டாக்டரேட் பெறத்துக்குண்டானதாகவும் பட்டயப்பறிப்பு உங்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலையில் மாற்றும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறவெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு.
தனுராஸ் என்பவர்களே பக்திமயமான நாள், நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் பெறக்கூடியதா இருக்கும். நகைச்சுவை கலைஞராக இருந்திருக்கோ, சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்திருக்கோ, நாடக நடிகராக இருந்திருக்கவங்க, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் வேலை சம்பந்தமான வேலை சம்பந்தமான பிரச்சனை இருந்தவாளுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும். தெய்வம் கடாட்சம் கொடுத்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகள் கூடி வரும், அது உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரயாணம் லாபகரமாக இருந்துருக்கும். நிச்சயமாக எதிர்காலம் பிரைட்டாக இருக்கும். கவலையே பட வேண்டாம், சின்ன சின்ன பிரச்சனைகள் நோக்கி கவலையும் பட வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வருந்தேன். வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடுங்க. மகரராசி என்பர்களே ஓய்வெடுத்து ஒரு சில காரியத்தை பண்ணுவேல் அது உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு இன்றைக்கி வந்துட்டு போயிடும், அது பெருசாக ஒன்றும் உங்களுக்கு பாதிக்காது, கவலையும் பட வேண்டாம். அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இருந்திருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக, பணம் சம்மந்தமாக, ஃபினான்ஸ் சம்மந்தமாக, அதே சமயத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் சிட் ஃபண்ட் சம்மந்தமான தின் இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரும். சில நேரங்களில் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவைன்னு சொல்லுவாள். ஃபுட்டு சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவாளுக்கு புதிய கடை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிருக்கவாளுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு எப்போவுமே கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நான் வந்து ஃபுட் டெலிவரி சம்மந்தமான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், பேப்பர் போட்டுருக்கேன், அதே மாதிரி நான் வந்து லாண்ட்ரி வச்சுருக்கேன், ஆட்டோ சம்மந்தமான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் நகைக்கடை வச்சுருக்கேன், நான் வந்து கட்டிட தொழிலாளராக இருந்துருக்கேன்னு சொல்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. வேலை வாய்ப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பின் நாட்களில் நீங்களே ஒரு பெரிய உரிமையாளராகவும் ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, மூகாம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி என்பர்களே நிறைவான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். யதார்த்தமாக எல்லாரும் சொல்கிறத பெருசாக ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிச்சயம் ஜெயிப்பீங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனுகூல்யம் நடக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மற்றவா வந்து சில நேரம் நல்லது சொல்கிற மாதிரி வந்து அதுக்கப்புறம் நிறையா விஷயத்தை சொல்லி நம்மளுடைய எண்ணங்களே மாற்றிடுவாள், நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு யார் என்ன சொன்னாலும் நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டியில் நம்ம இயங்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். படிப்பு விஷயங்களில் மேலே நிறையா லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கணும், நிறையா விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்க காரியங்களில் உங்களுக்கு வெற்றியை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் உங்களை பாராட்டுவா, சில பேர் தூற்றுவா, எல்லாம் இறைவன்கிட்ட விட்டுரும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பது இண்டஸ்ட்ரியை வச்சுருக்கோ, லாஜிஸ்டிக் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வர, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே நல்ல நாள், நல்ல விஷயங்கள் நடக்கும். பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அனுகூல்யம் உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் கவனம் தேவை, யதார்த்தமாக பிரயாணத்தை தவிர்த்துக்கணும், பேச்சில் கவனம் தேவை. சில நேரங்கள் பார்த்துட்டுனா மற்ற உங்களை சில விஷயத்துக்காக அப்படி போட்டு அந்த வார்த்தைகளை வாங்குவா, அதனால் அதை பெருசாக கொண்டு வரவே வராதிங்க, அந்த சப்ஜெக்ட்லேயே இருக்காதிங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டுனா சுவாமி நாமத்தை சொல்லிக்கிறது, இயற்கையான இடங்களுக்கு போயிட்டுருக்கிறது, நல்லா தியானம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எண்ணற்ற சந்தோஷங்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்குது. திடீர் பணவரவுகள் உண்டு. அதே மாதிரி முக்கியமான விஷயங்களில் கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை. நம்ம என்றைக்குமே எதை போட்டால் எடுக்க முடியாது, வார்த்தைகளை போட்டால் எடுக்க முடியாது, அதனால் வார்த்தைகளில் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்ட தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, என் குழந்தை நல்லா படிக்கணும், நல்லா கான்சன்ட்ரேட் வரணும், நல்ல பெரிய ஆளாக மாறணும், இப்படி ஒவ்வொரு பெற்றோருக்கும் தன் குழந்தையை பற்றிய சிந்தனைகள் நிறையா இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு விதமான விஷயங்கள் பண்ணலாம். வீட்டில் மனோரஞ்சித பூ, அப்படி இல்லைன்னா மனோரஞ்சித பூவை வாங்கி அழகாக மாலையாக கோர்த்து அதை ஹயக்ரீவருக்கு மாற்றுறது ரொம்ப விசேஷம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ முபாஸ்மகே. ஹயக்ரீவருக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தேன் நைவேத்தியம் பண்ணிக்கிறது குழந்தைகளுடைய எதிர்கால படிப்பு ரொம்ப பிரமாதமாக அமையும். ஆக இந்த மனோரஞ்சித பூ வந்து நான் கிடைக்கல, நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் என்ன பண்ணுறது, மானசீகமாக மனசில் மனோரஞ்சித பூவை மானசீகமாக மனசில் பிரார்த்தனை பண்ணி ஹயக்ரீவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. சார் இப்படி மானசீகமாக பண்ணுற பிரார்த்தனைக்கு பலன் இருக்கா? 100% இருக்குது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், ஒரு நபர் என்ன பண்ணுறார், புஷ்பத்தை கொண்டு போய் சுவாமிக்கு கட்டி சாத்தின்னு இருக்காராம். அப்போ சுவாமிக்கு கட்டி சாத்தின்னு இருக்கும்போது சுவாமி வந்து பலன்கள் கொடுக்கும்பொழுது பார்த்துட்டேன்னா 50% உனக்கு பலன், 50% அவருக்கு பலன்னாராம். என்னப்பா 50%? நான் காலையில் எழுந்திரிச்சு கஷ்டப்பட்டு சாத்தி சுவாமிக்கு பூவாக கட்டி மாலையாக போடுறேன், 50% எனக்கு பலன், 50% அவருக்கு பலன் கொடுத்தல அப்படின்னா, நீ இல்லை இந்த பூவை நட்டு
இந்த பூவை வந்து செடியை வளர்த்தவர் அவர் தான். காத்தால எந்திரிச்ச உடனே இந்த அத்தனை பூவும் பெருமாளுக்கே சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு வேண்டிப்பாராம். இந்த வேண்டின பலன் என்னமோ என்னமோ பெருமாள் அப்படியே அதை ஸ்ரீகாரம் பண்ணிக்கிறாராம். அந்த ஸ்ரீகாரம் பண்ணதுக்கப்புறம் நீ ஸ்ரீகாரம் பண்ண பூவை தான் எடுத்து கட்டி எனக்கு மாலையாக தொடுத்து போட்டிருக்க. காத்தால எந்திரிச்ச உடனே இவருக்கு கட்ட முடியாது. இந்த 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 நாமத்து இந்த வாயில் சொன்ன பலனின் மூலமாக பெருமாள் அதை கேட்டிருக்காரு அப்படின்னு பாருங்களேன். நம்ம வார்த்தைக்கு கூட இறைவன் வந்து செவி சேவைக்கிறான் அப்படிங்கிறது தான் உண்மை. பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் நடக்கும். என் வாழ்க்கையிலையும் பெருசாக நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மனோரஞ்சித பூ தான். இந்த மனோரஞ்சித பூ வந்து நீங்கள் வந்து செய்து பாருங்கள், சுவாமிக்கு வந்து அர்ப்பணித்து பாருங்கள். குழந்தைகளுக்கு நல்ல பாடம் வரும், அதே சமயத்தில் ஞாபக சக்தி கூடி வரும். நீங்கள் மனசார வேண்டிட்டீங்கன்னா நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும். இன்றைய ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம சொன்ன விஷயம் ரொம்ப அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. சரி, மீண்டும் நாளைய தினத்தில் ஒரு ஆன்மீக தகவல் சந்திப்போம். விஎஸ்எம் ப்ரோக்ராமில் நிறையா பேர் பங்கெடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் என்ன எடுத்துன்னு கேட்டால்னா, இதில் ஃபுல்லாகி திருப்பி இன்னொன்று, இதில் ஃபுல்லாக இன்னொன்று, இப்படி சேர வேண்டியதாக இருக்குது. தாராளமாக நீங்களும் பெயர் பதிவு பண்ணிக்கோங்க. அப்போ அடுத்த கிளாஸுக்கு உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிப்பு வரும். அதுமாதிரி 2 days அஸ்ட்ராலஜி கிளாஸும் அதே போன்று ஆண் பெண் இருபாலரும் சேர்ந்துக்கலாம். இந்த ஜூம் கிளாஸ் 2 மணி நேரம் ஒரு நாள் கிளாஸு, 2 நாள் நடக்கக்கூடிய அந்த அற்புதமான கிளாஸ் பேசிக் அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அஸ்ட்ராலஜி சயின்ஸ் அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு பெரிய வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டுதலை தெரிஞ்சுக்கிறது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இனி வரக்கூடிய ஸ்கெட்யூல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதே மாதிரி நம்ம அஸ்ட்ராலஜி டீம் பொருத்தம், வைதீக வாஸ்து சம்பந்தமாக, ஜாதகம் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலாபலன்களை சொல்கிறதுக்கு, பிரசன்னம் கேரளா தாந்திரிக பிரசனத்துக்கு நம்பூதிரி, இந்த மாதிரி நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப பிரமாதமாக வந்து உதவி செஞ்சுட்டுருக்காங்க. அவர்கள்கிட்டையும் நான் என் ஜாதகத்தை உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவா, தாராளமாக 7397394829 7358409425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாளைய தினத்தில் நேரிலை, அதாவது எப்போவுமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் டெய்லி ராசி பலன் உங்கள்கிட்ட நான் பேசின்னு இருக்கேன். நேரிலையாக உங்களுடைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்ல நாளைக்கு கார்த்தையில் நம்ம ராசிபலனோடு சேர்ந்து உங்கள்கிட்ட உரையாடக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி, பிரத்யேகமான ஆன்மீக தகவலோடு சேர்ந்து நடக்க போகிறது. நீங்களும் அந்த எண்ணுக்கு பங்கெடுத்துக்கோங்க. உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய பதில்களோடு சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள்.